ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு தலைமை செயலகத்தில் தான் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வயத்து பாஸ் பண்ணல இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ பியூர்லி பர்மன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறையுமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்னை தலைமை செயலகம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரி தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பிங் டேட்டு வந்து ஜான்வரி டுவெண்டி ஃபைவ்லேயே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இது 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 இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பிப்வரி ஃபோர்டீன் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சாலரி இருக்கும் ப்ளஸ் படிக்கிற இந்த மாதிரி வந்து அலவன்ஸே இருக்குது வயது வர பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயசு வந்து மினிமம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பது வயது சொல்லியிருக்காங்க அதே பி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசும் எஸ்சி எஸ்டி ஆதரவு விதம் இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து முப்பத்தஞ்சு வயசும் ஸோ முன்னாள் ராணுவத்தினர்லாம் பாருங்க ஐம்பத்தி மூணு வயது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளையில இந்த வயதுல இருந்து பத்தாண்டு வரைக்கும் சலுகை இருக்கு ஸோ மொத்த பணிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து கம்யூனிட்டி வரைய வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிசிஎம் எஸ்டின்னு தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்கும் ஸோ அதை டீடெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்க வந்து எட்டாம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றதுனால இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா அஃபியான சைட்டும் பாருங்க இதையே கொடுத்துருக்காங்க டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கியர்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அதிக பேர் இதுக்கு அப்ளை பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து எழுதத் தேர்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நேர்காணல் ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்விதம் முறை முன்னறிவு ரத்து செய்யவோ சென்னை தலைமை செயலகத்துக்கு வந்து இந்த உங்கள் அதிகாரம் வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்